தங்கச்சிக்கு ஏதாவது சொல்லி தரியா இல்லையா? ஆமா இவங்க எல்லாம் இங்க, இவங்க ரெண்டு இங்க. இன்னைக்கு சண்டே, நாளையில இருந்து ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. ஏ செம ஜாலி, ஏ பண்ண. அடுத்தது அம்முக்குட்டி நானு. ஏ சூப்பர். ஏ குணா ராகேஷ் இங்க வந்து பாருங்க. ஒரு ஆளு என்னமா ஏமாறோம் சொல்றதை கேளு, உட்காரு. நான் என்ன சொன்னா, இன்னைக்கு சண்டே, நாளைக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. நீ கை தட்டு. ஏ நாளைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருவாங்க. ஏ கை தட்டு, கை தட்டு, கை தட்டிரு. நாளைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா 3ஆம் தேதியே ஓபன் பண்ற மாதிரி இருந்தது, அப்புறம் 6ஆம் தேதி, அப்புறம் மாத்தி மாத்தி, அப்புறம் இப்ப 10ஆம் தேதி கடைசியா ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. கடவுளே அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது, 10ஆம் தேதி நாளைக்கே ஸ்கூல் ஓபன் பண்ணிருந்தோம். கடவுளே 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 கடவுளே. சரி, நாளைக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் எந்த நியூஸ் வரல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. இப்பவுமே பேக் பண்ணி வச்சாதான் நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப எல்லாம் எடுத்து வச்சிடலாமா? அதுதான் ஜாலியே. 2ஆம் நாள் தான் எல்லா ஒர்க்கு கிளாஸ் எடுப்பாங்க, அப்பதான் போவே கூடாது. நீ போயிட்டு அடுத்த நாள் வேணா லீவ் எடுத்துக்கோ. சரியா ராகேஷ், புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ அப்போ நீ டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் திருச்சி வச்சிடறேன். நாளைக்கு ஸ்கூல் ஓபன் பண்றதுனால இன்னைக்கே என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளை காலையில எந்திரிச்சதும் ரெடி ஆகிறது, குளிச்சு ரெடி ஆகிறது மட்டும் இருக்கிற வேலை தான் இருக்கணும். அப்பதான் ஒரு டென்ஷன் இல்லாம அச்சு வேன் மிஸ் பண்ண மாட்டா, ராகேஷ் வேன் மிஸ் பண்ண மாட்டா, பூனா வந்து கரெக்டா டைம் போவான். ஐயோ அந்த டிஷ்யூ எடுத்துட்டா. சரி, இப்ப ஃபர்ஸ்டா பேக் எடுத்துறேன். சரியா? அப்பதான் நீங்க திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ள வைக்க முடியும். ஓகேவா? சின்னதுல இருந்து பெருசு இந்தா என்னோட பேக். இது வந்து நம்ம அச்சுவோட பேக், அச்சுவோட பேக் தான் இது. இந்த இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கோ. அடுத்தது ராகேஷோட பேக் இந்தாடா பேக். இந்த குணா உன்னோட சூப்பரான பேக், பேகே வெயிட்டா இருக்கு. இந்த ஒரு பெரிய கவரே உனக்கு பேக் வேணுமா? நீ ஸ்கூலுக்கு போ, பேக் தர. சரியா? வந்து புது பேக் எல்லாம் அப்படியே கொண்டு போகணும், பட்டு அம்முக்குட்டிக்கு ஒரு ஸ்கேல கொடுத்து உட்கார வச்சாச்சு, பேக் எல்லாம் எடுத்தாச்சு இல்ல. சரி ஓகே, இந்த லஞ்ச் பேக்ல இந்த உன்னோட வாட்டர் பாட்டில், இது உன்னோட உன்னோட வாட்டர் பாட்டில், ராகேஷ் உன்னோட வாட்டர் பாட்டில், அப்புறம் நம்ம அச்சுவோட டிஃபன் பாக்ஸ். இப்போ பேக் எடுத்தாச்சு, வால்நட் பாதாம்லாம் போட்டு சரி வச்சிரு, க்ளோஸ் பண்ணி உள்ள வை. ஓகே இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு ஆர்ப்பா
சரி உள்ளவே உள்ளவே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடு. இனி உன்னோட பேக்ல என்னென்ன வைக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரியா. நோட்டுங்க எடுக்கலாம். ஐயோ அச்சுவுக்கு புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ரஃப் நோட் ஒண்ணு மட்டும் கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ரஃப் நோட் மட்டும் கொடுத்துக்கலாம். இதுதான் ரஃப் நோட்டு சரியா. ரஃப் நோட்டா? ஆமா. அடுத்தது ராகேஷுக்கு உனக்கு நோட்டுங்க குடுத்துருந்தாங்களடா. புக்குங்க குடுத்துருந்தாங்க ராகேஷுக்கு. புக்கும் குடுத்துருந்தாங்க. ஒரு ரஃப் நோட் வாங்கியிருந்தோம்லடா. எங்க எங்கக்கா? உள்ள இருக்கு. நீ தமிழ் புக்கு மட்டும் கொண்டுட்டு போ. ஒரு ரஃப் நோட் எடுத்துட்டு போ. ஓகேவா? அச்சுக்கு தமிழ் புக்கு வரல. தமிழ் புக்கு வராதனால ஸ்கூல் ஓபன் பண்ணும்போது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. அதனால நம்ம ராகேஷுக்கு தமிழ் புக்கு ஒரு ரஃப் நோட்டு ஓகேவா போதும். மற்ற புக்கெல்லாம் வேணுங்கும் போது கொண்டு போய் வச்சுக்கலாம். கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? அடுத்ததா புவனாவுக்கு உனக்கு எல்லா புக்குமே கொண்டு போகணும் அப்படிதானே? ஓகே இருக்கிறதுலே நம்ம புவனாவுக்கு தான் எல்லா புக்ஸுமே கொண்டு போகணும். புவனாவுக்கு நம்ம அந்த பழைய புக்ஸ் இல்லாம மறுபடியும் புதுசு புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, இது வந்து தமிழ் தமிழ் தானே போனா இது தமிழ் புக்கு. அப்புறம் இது வந்து மேக்ஸ் புக்கு. இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மட்டும் கிடைக்கல அதனால பழைய புக்கு. ஃபிசிக்ஸு இங்கிலீஷு ஃபிசிக்ஸு இந்த டைம் எங்கேயாவது டவுன் ஹால் போனோம்னா நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் சரியா. இந்தா இந்த வருஷம் எங்கள் புவனா வந்து 580 மார்க் வாங்கி பாஸ் பண்ணோம். இனி ரெண்டு புக்கு, இன்னும் இந்த ஆறு நாலு புக்கு இருக்குது. முதல்ல இதுக்கு சரியா 580 மார்க் வாங்கணும் அப்படின்னு சாமிய கும்பிட்டுட்டு பேக்குள்ள வச்சு அனுப்பலாம். அப்புறம் நோட்டுங்க நோட்டுங்க எல்லாம் அதே நோட்டுங்க தானே? கவர் அது பத்திரமா வச்சுக்கலாம். சரி நீ அடுத்தது பென்சில் பேனா எடுத்துக்கலாமா? இருக்குது. இந்த பாக்ஸ் கொண்டு போறியா இது கொண்டு போறியா? எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப அதுவே கொண்டு போ. எப்படி ரெண்டு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் அவ கிறுக்கி எனக்கு மறுபடி புது பாக்ஸ் வேணும்னு சொல்லுவா. அதனால இது அப்படியே பத்த. நான் இந்த பாக்ஸ் கிறுக்கவே மாட்டேன். கிறுக்குவே. அது உள்ள இருக்க ஓஎக்ஸ் எங்க? அது இருக்கு. இது வந்து ராகேஷ்க்கு வாங்குனது. ஆமா எனக்கு வாங்குனது. நம்ம புவனாக்கு வாங்குனது. என்னோட பாக்ஸ் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. அதுக்குள்ள பேனா இருக்கு. அபியமா இப்ப பர்த்டேக்கு வாங்கிட்டாங்க அந்த பேனா. நம்ம பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணோம்ல புக்ஸும் பேனாவும் அந்த பேனா. ஓ எனக்கு பாரு திக் பென்சில். என்னடா உள்ள என்ன ஜாமெண்ட் பாக்ஸ்? ஐயோ எனக்கு உள்ள பாரு எனக்கு உள்ள என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் கை தட்டுங்க. இது பாருங்க திக் பென்சில் எனக்கு. சரி பாருக்கு எனக்கு பென்சில் வேணுமா? பென்சில் எரேசர் ஷார்பனர் எல்லாம் வேணும். இது புவனா குடிச்ச பென்சில் அதனால இது அதிகமா எடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியா? எல்லாருக்கும் இல்ல. இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு பிங்க் கலர். ஓகே உனக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம்.
அச்சு தான் நிறைய பென்சில் யூஸ் பண்ணுவோம் அதனால அச்சுக்கு தான் நிறைய பென்சில்ஸ் தேவைப்படும் ஷார்ப்னர் குடு ஷார்ப்னர் அது வேண்டாம் அது வேண்டாம் வாடத கடச்சனா இருக்கலாம் கண்ணாடி படுஞ்சா அதன் கதம் அதுக்கு அடுத்தது எரேசர் இதுல வந்து உங்க மூணு பேருக்கு மூணு அண்ணன் தருவா ஜாலியா இருக்கு நாளைக்கு ஒரு நாள் கொண்டு போண்டா வேண்டாம் நான் சின்ன பொண்ணான்னு கேப்பேன் அப்படிதானே நீதானு அமெரிக்கா இப்படி பார்த்தனா அதுக்குதான் அதிகமா ஆசைப்படக்கூடாது கண்ணா கண்ணா பயங்கரமா லக்கி பேனா அப்படின்ட்டு இருக்குது இந்த டைம் அச்சுவுக்கு மட்டும்தான் பென்சில் ரெண்டு பேர்த்துக்கு பேனா ஓகேவா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கீங்களா இனி நாளை காலையில எந்திரிச்சு யூனிஃபார்ம் நைட்டு அயன் பண்ணி வச்சிருவேன் நாளை காலையில எந்திரிச்சு ரெடி ஆயி நாளைக்கு புது டிரெஸ் வாங்கி தருவேன் பையன் எந்திரிங்க எந்திரிச்சு கொண்டு போய் அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க பேக வைங்க சரியா எவ்வளவு வெயிட் இருக்கு நீ இப்பவே நடிக்கிற வெயிட்டே இல்ல வெற்றி ஜெயிச்சிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வெற்றியை கொடுத்துட்டு போயிருவாங்க இப்பவே புக்கு நோட்டல எடுத்து வச்சாச்சு நீ ட்ரெஸ் அயன் பண்ண வேண்டியது அப்புறம் பேண்டு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இனி காலையில எந்திரிச்சு டிஃபன் என்னென்ன அப்படிங்கறத நம்ம காலையில பாக்கலாம் நீங்க என்னென்ன வாங்கிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இனி நாளைக்கு காலையில இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறத பாக்கலாம் டாடா பாய்.